புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கல ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆவடியில் வழக்கம்போல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது ஆவடி பணிமனையில் கூட்டம் குறைவாக காணப்படுவதாகவும் ஆவடியில் வழக்கம்போல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் எட்வர்ட். எட்வர்ட், வணக்கம். ஆவடியை பொறுத்தவரை பேருந்துகளின் இயக்கம் எந்த அளவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் சிஐடி தொழிற்சங்கங்கள் வந்து 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேருந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில வந்து சென்னை புறநகர் பகுதியிலான ஆவடியில் வந்து தற்போது வரை 100% பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையின் புறநகர் பகுதியிலான பிராட்வே, திருவான்மையூர், கோயம்பேடு, அண்ணா சதுக்கம், அதே போன்று புறநகர் பகுதியிலான செங்குன்றம், தாம்பரம், அதே போல் புதிய கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு காலை முதலே பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 6 நிலவரப்படி கூற வேண்டும் என்றால் எப்போதும் போல 90-95 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில இன்று முன்கூட்டியே பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் போக்குவரத்தில் தடை ஏற்படாத வகையில் கூடுதலாக 100 வரை கூடுதலாக தற்போது வரை இயக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று தற்போது எப்பொழுதும் போல 145 பேருந்துகள் தற்போது வரை இயக்கப்பட்டுள்ளதாக பணிமனை நிர்வாகமான தெரிவித்துள்ளது. இதனால் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பயணிகள் எந்தவித சிரமம் இன்றி தங்கள் பள்ளி கல்லூரி வேலைகளுக்கு சென்று வருகின்றனர். அதே போன்று அம்பத்தூர் தொழிற்பேட்டை, அம்பத்தூர், ஆவடி புறநகர் பகுதியில் திருநின்றூர், பட்டாபிராம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும், ஆவடி புறநகர் பகுதியில் உள்ள கிலா அரக்கம்பாக்கம், மோரை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருவதால் ஆவடி பணிமனையில் தற்போது கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. ஆனாங்கே செல்ல வேண்டிய பேருந்துகள் ஏற்கனவே தயார் நிலையில் பேருந்து பணிமனையில் நிறுத்த வைக்கப்பட்டுள்ளதால் பேருந்துகள் இருக்கும் பட்சத்தில் பயணிகள் எந்தவித பதட்டம் இன்றி பயணிக்கலாம் என பணிமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயணிகளும் எந்தவித அசௌகரியமின்றி தங்களது பயணங்களை மேற்கொண்டு வருகின்றன. அதே போன்று குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே பேருந்துகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் வந்து பயணிகள் தங்கள் சென்று சேர வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று சேரக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.